அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். தற்போது இப்ப ஹேமா அமெரிக்காவில் இருந்து அவர்கள் கேள்வி கேட்க இருக்கிறாங்க, கேள்வியில தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஹேமா, நீங்க ஐயா கேள்வி கேட்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆன்மீக தேடலோட இருந்த சமயத்துல உங்ககிட்ட பேசி தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி உங்களோட உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி ஐயா. இப்போ வந்து என்னன்னா, இந்த பயணத்துல வந்து எனக்கு ஏற்பட்ட சில கேள்விகள் மற்றும் இப்போ இதுல பயணிச்சுக்கிட்டு இருக்க மத்தவங்களுக்கு பொதுவா ஏற்படுற கேள்விகள், அதனுடைய ஒரு தொகுப்பா தான் வந்து இந்த செஷன் இருக்க போது. இந்த இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயா, இப்போ ஜென்ரலா ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இறைவனை அடைஞ்சா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்லயோ அப்படிதான் வந்து நம்ம நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ள வர்றோம். இப்போ பிரச்சனைனாலயா இல்ல ஆன்மீகத்தின் மேல உள்ள ஈடுபாட்டினாலயா, எப்படி உங்களுடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சிச்சு, எந்த வயசுல ஆரம்பிச்சிச்சு? இப்ப என்னுடைய ஆன்மீகம்ன்றது பொதுவாக வந்து நம்ம சோசியல் சர்வீஸ் தான் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. நீங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு புக்க படிச்சீங்கன்னா தெரியும், சமுதாய சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், கஷ்டப்படுறவங்க உதவணும் அல்லது நல்ல ஒரு கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணும் பண்ணணும், மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது சோசியல் சர்வீஸ், கஷ்டப்படுறவங்க எல்லாம் உதவணும், நல்லா எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா ஆக்கணுங்கிற இது ஒரு எக்கனாமிக்கல் அம்சம் தான். மனோரீதியான அம்சத்துல இருக்குல்ல, எக்கனாமிக்கலா எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பார்ட் என்ன, சமுதாய சேவை என்ன பண்ண முடியும், ஒரு நம்முடைய லைஃப்கா நம்முடைய அப்ளிப்மெண்ட்டுக்கா இல்லாதபடி எல்லாருடைய முன்னேற்றத்துக்காகவும் நம்ம பாடுபடணும், அதுக்கு ஒரு சமுதாய சேவகனா மாறணும்ங்கிற ஒரு எண்ணம் தான் என்னுடைய ஆரம்பத்துல இருந்தது. அப்போ சமுதாய சேவை பண்ணணும்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கணும், நம்ம நல்ல ஒரு மனநிலை இருந்தா தான், ஒரு நல்ல பண்புகளோட இருந்தா தான் நம்ம அரசுக்கு உதவி பண்ண முடியும். அரசியல்வாதிகளுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா அவங்க நுழைறாங்க, ஆனா சொல்ல போனா அவங்களுடைய பண்புகள் சரியில்லாதனால பிறகு அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கன்ற மாதிரி அவங்க எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப நம்முடைய மன இயல்புகளை நல்லா வச்சுக்கணும், அதுக்கு ஒரு மாற்றம் பண்றதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்குள்ள செயல்பட்டோம்னா நம்முடைய மன இயல்புகளெல்லாம் நல்ல இயல்பா மாறிடும், நல்ல இயல்பா இருந்தா தான் நம்ம நல்ல சர்வீஸ நல்லா பண்ண முடியும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் ஆன்மீகத்துக்குள்ள நுழையும். அப்ப ஆன்மீகத்துல நுழையும் பொழுது இப்ப ஆன்மீகம் என்ன எழுத்துட்டு போயிட்டுது, முதல்ல நாம வந்து ஆன்மீகத்தை நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக தான் ஆன்மீகத்துல போவோம், பிறகு உள்ள நுழைஞ்ச பிறகு ஆன்மீகம் தான் அது நோக்கி என்ன எழுத்துட்டு போயிட்டுது. அப்ப ஒரு முடிவில்லாத ஒரு பிரயாணம்ங்கிற மாதிரி கொண்டு போய் ஆன்மீகத்தை பொறுத்த அளவுல ஞானம் அடைகிறதுங்கிற லெவல் வரைக்கும் அப்படி அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஞானம் அடையணும். அந்த நேரத்துல எனக்கு வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன் என்னன்னே தெரியாது. அப்ப இருந்தாலும் ஆரம்ப காலத்துல ஞானம் தான் உயர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது, அதாவது ஞானம் அடைகிறது தான் உயர்ந்தது சொல்லி அது சம்பந்தமா அப்படிதான் என்னுடைய ஆராய்வு ஆய்வுகள் பயணம் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே அப்படிதான் ஆரம்பிச்சது. இதை எங்க போன பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்துல பிறகு என்னெல்லாம் ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு விஷயம். அதாவது இப்போ நம்ம ஆன்மீகத்தை தெரிஞ்சு சரியான ஞானம்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளால வந்து மத்தவங்களுக்கு ஒரு சரியான முறையில ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு வந்து வளருதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அதாவது ஆன்மீகத்தை நல்லா தெரிஞ்சுட்டாங்க நம்ம இயல்பு மாறிடும்ங்கிற ஒரு அம்சத்துக்காக தான் வந்தது. இங்க வந்ததுக்கு பிறகு இப்ப இது பார்த்தோம்னா இப்ப நம்ம ஆன்மீகத்துல வளர்ந்த பிறகுதான்
ஆன்மீகமே ஒரு மாதிரி டிஸ்லொகேட் ஆகி பலவிதமா இருக்கு. ஆன்மீகத்தினுடைய மையம் என்னங்கிறதே தெரியாமலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது ஆன்மீகத்தையும் உலகையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். நம்முடைய டே டு டே லைஃபோட சம்பந்தப்பட்டதும் ஆன்மீகம். நம்ம ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலோ அல்லது மனோவியல் சம்பந்தமா ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலோ எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா மாறிடும். எல்லாரோட வாழ்க்கையை நல்லா மாத்தினாலுமே சொல்ல போனாங்கன்னா ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட் மாதிரி எதையோ ஒன்னா கொடுக்கறதோட சைக்கலாஜிக்கலா எல்லாரையுமே நல்லா வச்சுக்கிட்டாலுமே எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஒரு எண்ணம் வந்ததுனால இப்போ இதுலதான் நம்ம அவங்களை முஷா பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் எக்கனாமிக்கலா ஒரு இதுன்னு இப்ப நம்ம வந்து சிவில் ஆர்மின்னு சொல்லி ஒரு கான்செப்ட நம்ம எடுத்துருக்கிறோம். அதையுமே கொஞ்சம் எல்லாருமே இது வந்து ஒரே நாள்ல எல்லாருமே மாறிக்கிடலாம். அந்த சிவில் ஆர்மியா எல்லாருமே நினைச்சு இதுதான் சரிவிட்டு எல்லாரும் முடிவு பண்றாங்கன்னா ஒரே நாள்ல இந்த மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். ஏன்னா பிசிக்கல் மாற்றம் தான். இப்ப இந்த மாதிரி ஒரு ஞானம் அடைகிறது லிபரேஷன் அடைகிறதுன்னு சொல்லி அதுக்காக அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் ஒரு காமன் மேனுக்கு தெரியக்கூடிய விஷயம் தான். அதனால எல்லாருமே அது வந்து சரதா மேனிட்டு ஒரு கன்கரன்ஸ் எல்லாருக்கும் ஏற்பட்டுனாலே ஒரே நாளுமே ஆர்மி எல்லாம் சிவில் ஆர்மியா மாறிடும். இப்போட சூழ்நிலை பாத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு எல்லாருமே கையை கட்டி போட்டு வச்ச மாதிரிதான் எல்லாருமே உழைக்க விடாம கையை கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஆர்மி நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் உழைக்கலாம். அதனால உழைக்கிற பொறுப்பு ஆர்மிகளை கொடுத்துறதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கிறோம். அது சைட் பை சைடா ஓடிட்டு இருக்காது. மெயினா இப்ப இது வந்து மனோரீதியா இது வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நிறைய நம்ம புரிஞ்சவங்களே நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுனால இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே எல்லாருக்கும் போய் சேருது. இப்படி போய் சேர்ந்தாலே நல்லா ஒரு டெவலப்மெண்ட் வரும். இப்போ ஒரு நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இங்க ஒரு நடைமுறையா வந்து ஒரு இங்க ரொம்ப ஒரு கொந்தளிப்பும் பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு சில இனத்தவர்களை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி அல்லது வந்து நியாயம் இல்லாம சில செயல்கள் நடந்ததுனால ஒரு புரட்சி அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கேஆஸ் அதன் பேர்ல நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நம்ம புரிதல் நமக்கு புரிஞ்ச பிறகு அல்லது இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு சரி நம்ம வந்து இத நம்ம புறத்துல நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்ம வந்து அமைதியா இருந்தா நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல வந்து அதுக்கு எதிராக போராடுறதுதான் இதுக்கான ஒரே வழியா உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? இப்ப இது எனக்கு அங்க உள்ள சூழ்நிலை பத்தி எனக்கு தெளிவான ஐடியா இல்ல, கருத்து சொல்ல முடியல. பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவா ஒரு நியாயம் இல்லாம ஒரு விஷயம் நம்ம கண் எதிரா நடக்குது புற உலகத்துல, அப்போ நம்மளுடைய பொறுப்பு இதுல வந்து தனிநபருடைய பொறுப்போட இது வந்து அதிகாரம் சம்பந்தப்பட்டது. இப்போ ஒருத்தர் ஒரு ஏதோ நடந்துன்னு சொன்னா நீதிமன்றம் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். இந்த நீதி தானே இங்க வந்து ஜஸ்டிஸ் தானே இங்க வேண்டி இருக்கு. ஜஸ்டிஸுக்கு நீதிமன்றம் தானே பொறுப்பு. நாமளா ஒவ்வொருத்தரும் வந்து இதுதான் சரிதான் தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது சரியில்லைனா அது அங்கீகரிக்கப்பட்ட அம்சம் வந்து ஜுடிஷியல் ஃபோரம் தான். அதெல்லாம் அவங்க பொறுப்புல விட்டுற வேண்டியதுதான். எதையாவது முடிவு பண்ணணும் வைக்கணும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னால் நாமளா தீர்வு சொல்லிக்கிட்டு இது சரி அது தப்புன்னு சொல்றது அது ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய பொறுப்புல விட்டுருவோம். ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் சரி மனித வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமான இறுதியான அடையக்கூடிய ஒரு நிலை வந்து அதுதான் வந்து விடுதலை வீடு பேரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி அது விடுதலைனா என்ன, எதுல இருந்து விடுபடணும்? அதாவது நம்ம விடுதலைங்கிறது பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்துல சொன்னதுனால ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறதுனால எங்கேயோ போய் எதோ அடையணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. உண்மையில பாத்தோம்னா நம்ம இருக்கிற இடமே அதுதான். முடிஞ்சு போனதுல இருந்து விடுறதுதான் விடுதலை. எதுலாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு போச்சுனாலே விடுதலை ஆயிட்டோம்னே அர்த்தம். ஒவ்வொரு கணந்தோடு நம்ம புதுசு புதுசாவே நம்ம வந்துட்டு இருக்கிறது பேர் தான் விடுதலைங்கிறது. பழசு போயிருது புதுசு வருது, இது இயற்கையா இருக்குது. இப்ப நம்ம வந்து நம்ம பழசுல தங்கிக்கிடுறதுனால புதுசுக்கு நம்ம பிரவேசிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறதுனாலதான் அந்த விடுதலையினுடைய ஃப்ளோ கொஞ்சம் சரியா இல்லை.
அதனால எல்லாத்தையும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துட்டு நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே அந்த பிரவாகம்னு சொல்ற மாதிரி பிரயாணத்துல இருந்துகிட்டே இருக்கோம். அப்போ மூமெண்ட்லயே இருக்கிறதுங்கும்போது புதுசு நோக்கி போயிட்டே இருக்கோம், பழச விட்டுறோம் புதுசு போகிறோம். இது இயற்கையில இருக்கு, நடந்ததெல்லாம் முடிஞ்சு போறதுங்கிற அம்சம் வந்து இயற்கையிலே இருந்துட்டு இருக்கு. அதனால இது அது இது நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஞானம் அடையிற வரைக்கும் தான் நமக்கு வேலை, லிபரேஷன்ங்கிறது தானா நடக்கும். ஞானம்ங்கிறது என்ன நினைக்கிறோம்னா நம்ம எதையுமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா தான் சொல்றோம், நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலையே இல்லை, நடக்கிறதோ நடக்கிறதுக்கூடிய விட்டுட்டா போதும்ங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானம்னு சொல்றோம். அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. நாம தேவையில்லாம நம்ம நம்மள ஒரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சில முயற்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கிறனாலதான் அது எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா அது எல்லாமே இயற்கையான அம்சம் தான். அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து அகத்தப்புறத்துல ஒரு வேலையுமே இல்லைங்கும் போது அகம் தானாவே இயங்குது. நாம செய்யணும்னா எதை செய்யணும்னு புறத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அதுதான் செய்யணும், அதுதான் பிளான் பண்ணணும், அதுதான் செய்யணும். அதுக்கு நம்ம மனசும் சைக்கலாஜிக்கல் சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம அந்த ஞானமும் லிபரேஷன் அடைஞ்சவங்களுக்கு நம்ம செய்யற வேலைகளுக்கு எல்லாம் சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னு சொன்னா சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஒரு பக்கத்துல எடுத்துட்டு போகும், இது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி தன்னை சரி பண்ற ஒழுங்குபடுத்துற வேலையிலேயே அது எடுத்து போயிட்டு இருக்கும். அதனால அந்த இது வேண்டாம்னு சொல்லி அதை விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும்னா அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாவும் இருக்கும், எல்லாருக்கும் சரியான வாழ்க்கையாகும். இப்போ அந்த இப்போ விடுதலை ஆல்ரெடி இருந்துட்டே அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து தடை செய்யறது தான் வந்து நம்மளுடைய ஒரு ஆன்மீக உலகத்துல மாயை அல்லது நம்மளுடைய அஞ்ஞானம்னு சொல்றோம். அப்போ அந்த ஞானம் அந்த அஞ்ஞானம் வந்து எந்த இடத்துல இருக்கு இல்லையா, எங்க இருக்கு? நம்ம அறிவு தான், நம்ம மனசுதான் சொல்லுது இப்படி நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அஞ்ஞானம். அத எப்படியும் இருக்கணும்னா அது இயற்கை அப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாமே ஓகே தான் சொல்லி மனசுக்கு ஓகே கொடுக்குற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஞானத்துக்கு வந்துட்டோம். இல்ல நம்ம மனசை கொஞ்சம் வடிவமைக்கணும். இப்போ நம்ம நான் ஐயாவோட பாதையில வந்து ஒரு ஒரு பெரிய பிரேக் த்ரூ பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது இப்ப ஆன்மீகத்துக்குள்ள போய் நம்ம நம்ம உடல் இல்ல மனசு இல்ல நம்ம வந்து ஆன்மா அப்படின்னு ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஹையர் டைமென்ஷன்ஸ்லயே தேடிட்டு சுத்திட்டு இருக்கும் போது எதை தேடுறோங்கிறதும் தெரியாம சுத்திட்டு இருக்கும் போது இல்ல திருப்பி மனசுலதான் பிரச்சனை அப்படின்னு திருப்பி நம்ம வந்து வந்து அத ஏன் ஐயா பாக்கணும், ஏன் வந்து இந்த மத்த இடத்துல எல்லாம் தேடுறதுக்கு தானே ஆன்மீகம் வந்து சொல்லி கொடுக்கப்படுது. இப்ப சராசரி மனுஷன்னா ஜென்ரலா சொல்லிடுவாங்க மனசுலதான் பிரச்சனை இருக்கு, மனசு சரியில்லை அப்படின்னு. பட் இந்த கொஞ்சம் இந்த தேடல இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கதான் பிரச்சனைன்னு திருப்பி அவங்களை பேக் ட்ராக் பண்ணி அந்த இடத்த காமிக்கிறதுக்கு வந்து எப்படி இங்க வந்து காமிக்கிறது? இல்லை இப்போ எனக்குமே நானுமே பல எப்படி இடலாமா வழியை காட்டினாங்களோ அந்த வழிகளில் தான் நாங்கள் வந்து 40 வருஷமாக சுற்றி தான் வந்தோம். இந்த மாதிரி எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா அது நம்ம கைக்குள்ளே இருந்த விஷயமா தான் இருக்குது. கைக்குள்ளே உள்ள விஷயத்த தான் தெரிஞ்சுட்டு இருக்கா தான் நம்ம சுற்றி கொண்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பிகினர்ஸுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து எதையாவது ஒன்று செய்ய சொன்னால் தான் அவங்களுக்கு அது ஒரு எதையோ செஞ்ச மாதிரி இருக்கும், எங்கேயோ பிரயாணம் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிற முடிவை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாமளுமே என்னன்னு சொன்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறத கூட பல விதமான உதாரணங்களை சொல்லி பல விதமான இது கொடுத்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றோம். ரெண்டாவது என்ன அவங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் பண்ணி பயிற்சி முயற்சிகள்லாம் எடுத்தவங்களுக்கு தான் கொஞ்சம் இது புரியுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு முயற்சிகளுமே போகாதவங்களுக்கு எடுத்த இடத்துல இது சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிட முடியாது. அதனால அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பல விதமான இதுவும் தேவைப்படத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்ன தெரிஞ்சோம்னா இப்ப எல்லாமே தேவைதான், அதுவும் ஒரு வகையில தேவைதான், இதுவும் ஒரு வகையில தேவைதான். ஆனா இப்ப இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை. இப்ப வந்து நம்ம புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதனால இது ஒரு கடையில இருந்து இதுவும் வளரணும். மற்றது அதுக்காக எல்லாமே மற்றதெல்லாம் போயிடணும்னு அர்த்தம் இல்லை, அதுவும் வளரத்தான் செய்யணும். ஏன்னா அதுலயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதையுமே நம்ம வளர்த்துக்கிட்ட தான் செய்யணும். அது என்ன வளர்க்கறதுக்கு நிறைய வருஷம் வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அது அப்படி வளர்ந்தாலே போதும். ஆனா இப்படி ஒரு கான்செப்ட் வந்து இடம் பெறாம இருந்தது, இப்ப நம்ம அதை இடம் பெற வச்சிட்டோம். அதனால இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், அங்க இருந்தவங்க இங்க வருவாங்க, அதை பார்த்து ஏதோ வகையில அந்த ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால கன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்கு இன்னும் வருவாங்க.
இப்போ இப்ப நிறைய பேர் புதுசாவும் அறிமுகமாகி இந்த இந்த இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து நம்மளுடைய மனசுலதான் அஞ்ஞானம் மனசுலதான் பிரச்சனை இருக்கும் போது இந்த மனசினுடைய செயல்பாடு வந்து நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? மனதினுடைய செயல்பாடுங்கிறது எப்பவுமே அது எதையோ ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னு சொல்லி அது அது அதறியாம ஏன்னா புறத்துல அப்படிதான் நம்ம நல்ல நிலையில இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மனசளவுலயும் நல்ல நிலையில இருக்கணும்ங்கிற டிமாண்ட் நேச்சுரலா வந்தது மனதினுடைய இயல்பு தான். இப்ப நாம இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி சொன்னதுனால இதை ரிலே பண்ணி அவங்க ஒரு முடிவு போறோம். ஏன்னா இப்ப நம்ம நேச்சுரலாவே வந்து நம்ம நல்ல நிலையில இருக்கணும்ங்கிறது எல்லாருக்குமே தோணும். புறத்துலயும் நல்ல நிலையில இருக்கிற மாதிரி நம்ம அகத்துலயுமே நல்ல நிலையில இருக்கணும், நல்ல உணர்வுகளோட நல்ல அமைதியோட மன நிம்மதியோட இருக்கணும்ன்ற மாதிரி தோணும். இப்ப நம்ம எடுத்த இடத்துல வந்து நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு நம்ம சொன்னோம்னா அது அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் உண்டதான் தெரியும். ஒருத்தர் அமைதி இல்லாம இருக்கிறாங்க, நீ இருக்கிறதான் சரியான நிலைன்னு அவங்க சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது ஏதோ நம்ம ரெலவெண்டாவே பேசலாங்கிற ஃபீலிங் தான் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களா கிராஜுவலா வந்து நம்ம இருக்கிறதா கரெக்ட் சொல்லும் பொழுது உண்மையிலே நமக்கு நம்ம அனுமதி கொடுத்தாங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். நம்ம விட்டு போயிடும், அது போகும்பொழுது அந்த சரிதான் நம்ம சொன்னது சரிதான் நமக்கு ஒரு கேட்டுட்டு சரிதாங்கிறது அதுக்கப்புறம் தான் வரும். அதனால இது வந்து மனசை பொறுத்த அளவுல நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு இதாகணும். அதனால இது வந்து ஒரு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், பண்ணனாதான் இது இதாகும். அவங்க நிறைய பேருக்கு நம்மகிட்ட வர்றவங்க எல்லாருமே ஏற்கனவே மோர் தென் எனாஃப்னு சொல்ற அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் வராங்க. யாரோ ஒருத்தர் தான் பிகினர்ஸா வராங்க, அவங்களும் ஏதோ மனோரீதியான பிரச்சனைகளுக்காக வருவாங்க. பிரச்சனை வர்றவங்க பிரச்சனையோட வர்றவங்களுக்கு நம்ம சொல்றது அவங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா பிரச்சனை நீட்டு வந்துன்னா தானே தீர்வு தேவைப்படும். அதனால பிரச்சனை நீட்டு வர்றவங்களுக்குமே கூட இது வேலை செய்யுது. ஆனா ஒரு தகுதி கொஞ்சம் இருக்கணும். முயற்சி பண்ணியும் ஒரு விடிவு கிடைக்காது அப்படி இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஒரு மாற்றம் ஏற்படணும், சைக்கலாஜிக்கலா ஒரு மாற்றம் ஏற்படணும், நம்ம இருக்கிறவங்கள சரியில்லைங்கிற ஒரு தேடுதல் இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த இது வரும். இது ரெண்டு பேருமே வந்தாருனா நம்ம சொல்றது அவங்களுக்கு ரெலவெண்டா தெரியும். அந்த ரெண்டு தகுதியுமே இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்றது வந்து வயசு வித்தியாசம் கடந்து எல்லாருக்குமே சாத்தியமாக அவங்களுக்கு இந்த கொஞ்சம் அடிப்படை தகுதி இருக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த அடிப்படை தகுதி இருந்ததுன்னா மற்ற இதெல்லாம் எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி இந்த அடிப்படை தகுதி ஒன்னும் பிரச்சனையில இருக்கணும். நீ இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகள்ல பண்ணி சில அனுபவங்கள் இருக்கணும். இந்த ரெண்டு தகுதி இருந்தாங்கன்னா அவங்க வேற தகுதிகள்லாம் தெரியும். மற்ற எல்லா தகுதியும் மற்றது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த இப்போ அகத்துல அதாவது மனசுல வந்து நம்ம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து எப்படிங்க வந்து நம்ம வந்து இப்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி நம்ம ட்ரை பண்றோம். பட் அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இருந்தாலும் வந்து அந்த முயற்சியை கைவிடுறதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அந்த முயற்சி கைவிடப்படுறதுக்கு வந்து முடியுது? இப்ப நீங்க மனசுல வந்து ஏதாவது ஒரு நிலவா நல்ல நிலைன்னு இருந்தா தானே அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஆமா, எல்லா நிலையுமே சரிதான்னு சொன்னா நீங்க என்ன முயற்சி பண்ணுவீங்க? அது மனது கரையாதான் இயங்குது. அதுல ஒண்ணுமே இது இப்படி இயங்கினாலும் சரிதான் அப்படி இயங்கினாலும் சரிதான் போது என்ன முயற்சி தேவைப்படுது? அதனால அந்த முடிவுக்கு நம்ம வரணும். மனசு எப்படி இயங்கினாலும் ஓகேதாங்கிற முடிவு நம்ம சொன்னா போதும். இப்போ மனசு எப்படி இயங்கினாலும் சரி அப்படின்றத வந்து புரிஞ்சாலும் அதாவது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அதை கைவிட்டுறோம். ஆனா அது புரிஞ்சா கூட மனசு தாறுமாறா இருக்கும்போது செயலும் தாறுமாறா இருக்காதா? அப்போ செயல் தாறுமாறா இருந்துறதுக்கு வந்து நம்ம வந்து மனசை இப்படியே விடுறது ஒரு பொறுப்பாயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல இப்ப இது வந்து வேற கேட்டது. இப்ப நம்ம இப்ப இந்த மாச இதுல வந்து நம்ம அந்த மனதை நம்ம மனதை அப்படியே விட்டுடலாங்கிற மாதிரிதான் நம்ம பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சிலவங்களுக்கு வந்து
எதிர்காலத்தை பத்தி சில பயங்கள்லாம் வந்ததுனால மனசுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. அப்போ நம்ம முடிஞ்சு போனதை ஈஸியா விட சொல்லிடலாம். இப்ப அந்த எதிர்காலத்தை பத்தி நினைச்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமான்னு இப்ப சண்டைப்படுறவங்களுக்கு இப்ப மனசை எப்படி ஏற்றுகிறதுங்கிற இது இது பண்றதுனால அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஜெனரலா நம்முடைய பிலாசபி நம்முடைய நம்ம தாட் வந்து வந்ததாட்டெல்லாம் போயிடும் பட் இருந்தாலும் தேவையில்லாத தாட்டை உருவாக்குறாருன்னு தப்பு தானே அது. அதனால இது நம்ம மனசு மனப்பூர்வமா ஏற்றுடுங்கிறது தான் நம்முடைய மனதுடைய கஷ்ட நஷ்டங்களோட மனசை ஏற்றுடுங்கிறது தான் நம்முடைய அனுபவம். ஆனா இருந்தாலும் நம்ம மனசை நல்லா தான் வச்சுக்கிடுவேன் சொல்லி வரும்பொழுது அதுக்கு சில பயிற்சிகள் மாதிரி அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி யோசிச்ச மாதிரி அது வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு அணுகுமுறை மாதிரி அப்படி கொடுத்துருவோம். இப்ப அத அந்த மாதிரி இதெல்லாம் அதான் நம்ம வழியில செய்யறோம். இப்போ அகத்துல வந்து நம்ம சும்மா இருக்கிறது அப்படிங்கறத அகத்திலயா புறத்திலயா சும்மா இருக்கிறதுனா என்ன எப்படி சும்மா இருக்கு அகத்தை பொறுத்த அளவுல அது எப்படி இருக்கிறதாலும் அதை ஏற்றுக்கிறது தான் நம்ம சும்மா இருக்கிறது. அது வந்து ஒண்ணுமே செய்யாம அங்க அதுவா இயங்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து இது இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம எதை எடுத்தாலுமே நமக்கு ஒரு வேலை வந்துடுது, ஒரு பொறுப்பு வந்துடுது. அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் பொழுது அப்ப அது அதுவா இயங்குது. மனசு வந்து எப்பவுமே ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டீலெல்லாம் இருக்காது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அது போறதுதான் கரெக்ட், அது இயங்குறதுதான் கரெக்ட். அந்த ஒரு முடிவுக்கு வரணும். அதை நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில நம்ம மெயின்டைன் பண்ணணும் சொல்லி நினைச்சிட்டோம்னு சொன்னா அப்பதான் நமக்கு அந்த மனசுக்குள்ள வேலை வந்தது. இப்ப நாம வந்து சிலவங்க சில புரிஞ்சு நம்ம சரி பண்ணாம நம்மகிட்ட இந்த கேள்வி கேட்டவரே ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் நல்லா இருந்திருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் இப்ப அந்த கொரோனா பீரியட்ல யாருக்கும் அவருக்கு வேண்டியவருக்கு ஒருத்தருக்கு கொரோனா ஏற்பட்டுட்டு அப்ப நமக்கு அப்படி ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல அப்போ அதை பத்தி ஏன்னா ஃபியூச்சர் வந்து நிச்சயமில்லாத ஒரு தன்மையுடையது. அப்போ அந்த நிச்சயமில்லாத தன்மையுடையதை பற்றிய நினைவு நமக்கு வரும்போதெல்லாம் ஒரு பயம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு, அப்போ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவருக்கு ஏற்பட்டு வருது. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்க உங்க மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிடுங்க நம்ம சொல்ல வேண்டியது. மற்றபடி வந்து மனசை நீங்க சரியா வச்சுக்கிடுங்கன்னுட்டே நம்ம எங்கேயுமே நம்ம சொல்றது இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருங்கிறது தான். பயம் வந்தாலும் ஓகே, பயம் வராம இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும்பொழுது அது சாதாரணமா அவருக்கு வேலை செஞ்சிருக்கு. ஆனா சில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்துல தேவையில்லாத சிந்தனைகள் அதை பத்தியே வர வர ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இப்ப இது ஒரு எக்ஸப்ஷனலா இந்த மாதிரி நீங்க மனசு அமைதி வச்சுக்கிறது பண்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி அந்த ஆர்டிகலா ரொம்ப போட்டிருக்கிறோம். டெம்பரரியா இது வந்து நம்ம மெயின் கான்செப்ட் கிடையாது. டெம்பரரியா ஒரு இப்ப நம்ம வந்து மருந்து சாப்பிடுறது வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் கிடையாது, ஒரு அவசரத்துக்கு மருந்து சாப்பிட்டுக்கலாம். ஐயா இப்போ இப்போ பொதுவா வந்து நீ வந்து ஓவரா திங்க் பண்ணுவியோ அப்படி திங்க் பண்ணாத அல்லது வந்து வர்ற பிரச்சனையை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கும் போது நம்மளால அதை கடந்து செல்ல முடியும் அப்படிங்கறது வந்து எத்தனையோ பேரு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதை வந்து செயல்பாட்டுல வந்து அது வந்து புரிஞ்சுக்க முடியல, அது வேலை செய்யல. ஆனா ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அதே இதான் நம்ம பண்றோம். சோ ஆனா வந்து அது தானா வந்து அது வேலை செய்யுது. அந்த இடத்துல என்னங்கய்யா நடக்குது? அதாவது நம்ம வந்து ஓவரா திங்க் பண்ண கூடாதுன்னு நினைச்சு திங்க் பண்ணாம இருக்கல, ஆனா ஓவர் திங்கிங் தான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு முயற்சி பண்ணும்போது எதையுமே ஏத்துக்க முடியல, முரண்பட தான் செய்ய முடியுது. அப்போ ஆனா அந்த புரிதலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதுதான் வேலை செய்யுது. ஸோ இந்த இந்த புரிதல் இதுல எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு இல்ல, அதாவது அந்த காலத்துல வந்து ஆன்மீகம்ங்கிறதே ஏதோ ஒரு நல்ல நிலை அடையணுங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகமா தான் இருந்திருக்கு. இப்ப நாம சொல்றது வந்து ஆன்மீகங்கிற ஒரு தனியா ஒரு ஆன்மீகமே கிடையாது, வாழ்றதுதான் ஆன்மீகம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டதுனால நம்ம வாழ்றது எப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கிறது. அப்ப இது வந்து சொல்ல போனா அந்த வாழ்வுதெல்லாம் ஆன்மீகமே இணைஞ்சு போயிருது. இப்ப இந்த நிலையில எதுவுமே எந்த பிரச்சனையுமே தங்கி இருக்கிறது, பிரச்சனைகள் தங்கி இருக்காததுனால ஒரு ஃப்ரீயா நம்ம இது பண்ணிடுறோம். அது நம்மள அறியாமலேயே ஒரு ஃப்ரீ மைண்ட்னா என்னங்கிறதே நமக்கு தெரிஞ்சது. நிறையவருக்கு வந்து
அந்த ஃப்ரீ மைண்ட்னா என்னன்னே தெரியாது. ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ மைண்ட்னா என்னன்னே தெரியாததுனால அவங்க அந்த சஃபரிங்ல தான் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ஃப்ரீ மைண்ட்னு என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயா போறத அவங்களே பாக்குறாங்க. அதனால இது வந்து இது ஏதோ ஒரு வகையில இது கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு. நம்ம ஆன்மீகம் வந்து மற்ற ஆன்மீகத்துல வந்து கொஞ்சம் அப்டேட் ஆனதுனால இந்த ஈஸியா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம், அது அப்ளிகபிளாவும் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகள் வந்து நம்ம முயற்சி பண்ணாமலே நேச்சுரலாவே நம்மளுக்கு போறதெல்லாம் நமக்கு. வந்து நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்திலயோ அல்லது அதுக்கப்புறமோ ரொம்ப ஒரு நம்ம ஒரு செயல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ் வேணும், ஒரு நேர்த்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது சில அனுபவங்களுக்காகவோ வந்து நம்ம அந்த தியானம் இந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கிட்டு போகும்போது அது ஒரு மாதிரி ஒரு நல்ல சில அனுபவங்கள் எல்லாம் வந்து தருது. ஆனா நம்ம எதை தேடுறோங்கிறதும் நமக்கு அப்ப ஒரு சரியான ஒரு ஒரு பார்வை இருக்காது. எதை தேடுறோம்னே தெரியாம தேடிட்டு இருப்போம். ஆனா அந்த சில அனுபவங்கள் வந்து கிடைக்கும். அப்போ அந்த அனுபவங்களை வந்து திருப்பி அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டமா அது வந்து தொடருது. ஸோ இப்போ உங்களுக்கும் வந்து நிறைய ஆன்மீக அந்த பிரம்மாண்டமான அனுபவங்கள் இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? அதை எதனால அது வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறது அது அது வந்து சரியான ஒரு இது இல்லை, அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அப்படிங்கறத வந்து எப்படி வந்து நமக்கு நாமே கண்டுபிடிச்சுக்கிறோம்? இது எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. என்னை பொறுத்தல என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த பரவச நிலையில இருக்கிறது ஆன்மீக அனுபவங்கள் மாதிரி ஒரு பரவச நிலை ஏற்பட்டு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலையிலே இருக்கிறதுங்கிறது தான் அந்த நிலையில நிரந்தரமா இருக்கிறது. அதனுடைய உச்சமான நிலையில இருக்கிறது தான் உயர்ந்தது. ஞான நிலைனாலே அதுதாங்கிற மாதிரிதான் அவங்க எண்ணம் இருந்தது. அதே மாதிரி அந்த நிலையுமே எனக்கு கிடைச்சது. எந்த நிலையில ஒரு நல்ல உயர்ந்த நிலையோ பரவசமான நிலையோ அது என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்னோட இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது மாறினு வச்சுன்னா சரி நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம்ங்கிற ஒரு எண்ணம் வந்தது, ஒரு திருப்தியும் வந்தது. ஆனா என்னாச்சுன்னு தெரிஞ்சோம்னா அந்த பரவச நிலையை நம்மளுடைய உடம்பால தாங்க முடியல, தாங்க முடியலங்கும் பொழுதுதான் அப்புறம் அது மேல டவுட் வருது. அப்ப அந்த பரவச நிலை தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை, நம்ம அடைய வேண்டிய நிலை அதுதான் நீ சொல்லி நினைச்சு எதுக்காக முயற்சி பண்ணோம் அதை அடையவும் செஞ்சிட்டோம். ஆனா அதை நம்ம அங்க வச்சிட முடியலையேன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம கீழே இறக்கி வச்சாதான் நாம வந்து சர்வைவ் ஆக முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்புறம் அதை கீழே இறக்கி வைக்க வேண்டிய கீழே இறக்கி வச்ச பிறகு அப்புறம் அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம அதைத்தான் நோக்கிதான் வந்தோம், அது கிடைச்சது. ஆனா அது அது இல்லைன்னு சொன்ன பிறகு அப்ப என்னங்கிற ஆன்மீகமே மறுபரிசீலனைக்கு உட்படுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலையிலதான் இப்ப நாம இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டது. இது கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த பரவச நிலைங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. அது பயிற்சி முயற்சிகளாக வர்றதுதான், அது கூட வந்துட்டு போறதுதான் ஆரோக்கியமானது. எப்படி வந்து துன்பம் வந்துட்டு போறது ஆரோக்கியமோ பயம் வந்துட்டு போறது ஆரோக்கியமோ அதே மாதிரி பரவச நிலையும் கூட வந்துட்டு போறதுதான் ஆரோக்கியம். எது தங்கினாலும் பிரச்சனை தான், பயம் தங்கினாலும் பிரச்சனை தான், துக்கம் தங்கினாலும் பிரச்சனை தான், அதே மாதிரி இந்த ஆன்மீக அனுபவங்கள் தங்குறது கூட பிரச்சனை தான்ங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ மனதுங்கிறது நம்ம இயற்கையிலே இருக்கிறதுல தான் கரெக்டுங்கிற எதுல தங்கினாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மை இல்லையா? ஆனா நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல ஒரு ஒரே ஒரு ஒரு மனோலயத்திலயோ அந்த ஒரே இதுல தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றது? இல்ல நம்ம வந்து அதாவது ஒரு ஃப்ரீஸான மாதிரி ஒரு நம்மள நாமே மறந்து நமக்கு இந்த புரிதல் இருந்தா கூட சில சமயம் அந்த மாதிரி ஒரு ஆகும் பொழுது நம்ம திருப்பி ஐயோ எல்லாமே வந்து திருப்பி இதுவாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியாம நம்ம அந்த அந்த நிலையில தங்கும் பொழுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சு நீங்க கான்செப்டுவலா இதுதான் கரெக்ட் இந்த நிலையில இருக்கிறதான் கரெக்ட்ங்கிற ஒரு முடிவுக்கு வராம இருந்தா சொல்லலாம். தெரியாம நீங்க இவ்வளவு நேரம் தங்கினாலும் சரி நீங்க எப்படி வெளியே வந்தது, வெளியே வந்துடுறதான் ஆரோக்கியமானது, வெளியே வந்துடுறதான் சரிங்கிற முடிவு உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. நீங்க எங்க வேணாலும் தங்கிடுங்க.
ஏன்னா அது நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில தங்கி இருக்கிறோம், நல்ல நிலையில தங்கணும்னு நினைக்கிறதா அது நம்மள அறியாம ஏதோ ஒரு வகையில நம்ம லாக் ஆயிட்டோம்னா லாக் அவுட் வெளியே வந்துடும். அது ஒரு மேட்டர். இப்போ நமக்கு ஒரு நிறைய எண்ணங்கள் வருது. அப்போ வந்து நம்ம வெளிப்புறத்துல வந்து செயலுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம், இதை எடுத்து செயல்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா செயல்படுத்துறோம். அதே சமயத்துல வந்து இது செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனா அது வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய சாய்ஸ் அங்க வந்து என்னங்கய்யா, நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கா? அந்த அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நடுவுல உள்ள அந்த இடைவேளை வந்து அதை அதை வந்து பெருசாக்கிக்க முடியுமா? கான்சியஸா அதை வந்து நம்மளுக்கு அது அவேர்னஸ்க்கு கொண்டு வர முடியுமா? அது வந்து ஆரம்ப கட்டத்துல அந்த கேப்பே இல்லாத மாதிரி ஒரு நிலை இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு புரியுது. பட் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னங்க? அது அந்த செயலனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தது. முக்கியத்துவம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல் ஆயிரும். பண்ணனாலும் ஓகே, பண்ணலாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கிறதுலதான் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் ஒரு கேப்பு கூட வரும். எமர்ஜென்சியை பொறுத்து வேகமாகவே செயல்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேப்லாம் கூட இருக்காது. அப்போ கேப் இருந்ததுனாலே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற மாதிரி, கொஞ்சம் பின்னாலையும் கூட செஞ்சுக்கலாமேங்கிற மாதிரி இருக்கிறதுல தான் அப்படி கேப் ஆகும். அதனால அதை பற்றி ஒரே இல்லை. நீங்கள் மொத்தத்தில் வந்து நீங்கள் முடிவெடுத்தா போதும், இது செய்யணும்னுட்டு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் கேப் விழுந்தா கூட பரவாயில்ல. முடிவெடுத்த கூட அந்த முடிவே வந்து அந்த கேப்பை சரி பண்ணி செயலுக்கு போகணும். இப்ப நம்ம மனசுல உள்ள எல்லாத்தையும் வந்து அது தானே சரியான பிறகுதான் நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு வந்து தயாராக்கிக்க முடியும், நம்மள தகுதியாக்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறுதான் இல்லையா? இப்போ எல்லாமே நம்ம மனசோட ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு தான் ஒரு வேலையில இறங்குவேன்னா அது வந்து நெவர் எண்டிங், ஒரு நெவர் பிகினிங் ஒரு ப்ராசஸ் இல்லையா? இப்போ நம்மளுக்கு வர்ற ஒரு எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை எப்படி வந்து நம்ம வந்து வேண்டாம ஒதுக்க முடியாதோ, வர்றத வந்து நம்ம அப்படியேதான் வந்து ஏத்திக்க வேண்டியது. ஆனா வந்து இப்போ சில இடங்கள்ல வந்து வேணும்னு நினைக்கிற உணர்வுகள் வராம போகுது. அதாவது இப்போ இங்க வந்து இப்போ நிறைய பிராக்டிசஸ்ல வந்து கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு இருக்கணும், மன்னிக்க கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அதாவது நம் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் போது இதெல்லாம் இல்லைன்னு இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கிறத நினைச்சு எப்படி இங்க நன்றியோட இருக்க முடியும்? ஸோ இப்போ ஒரு நன்றி உணர்வோ, ஒரு நல்லா தெரியும் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மன்னிச்சு மறக்க முடியாததுனாலதான் சஃபர் பண்றாங்கன்னு, ஆனா அவங்களால மன்னிக்க முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இல்லாத உணர்வுகளை வந்து எப்படி நம்மளால கொண்டு வர முடியுமா? அது நல்லதுன்னே இருந்தா கூட எப்படி இருக்கிற உணர்வுகளை தள்ள முடியாதோ, இல்லாத உணர்வுகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்க முடியுமா சூழ்நிலைக்காக? இப்போ எதுக்காக இந்த இதெல்லாம் சொல்லணும்னா, நன்றி உணர்வுங்கிறதுனா ஒரு பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன்ல இருந்து விடுபடுறதுக்காக பாசிட்டிவ் எமோஷனை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்காக உள்ள அமைப்பு. அதனால நன்றி உணர்வுங்கிறது சொன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கேடு பண்ணிருக்கிறாரு, ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கிறவர்கிட்ட போய் இவர் கஷ்டம் கொடுத்ததுக்கு நன்றினிட்டு சொல்றது இல்லை. நீங்க உங்களுக்கு நன்றி ஏற்படுத்தணும், அவருக்கு மேலதான் நன்றி ஏற்படுத்தணுங்கிறது இல்லை. மொத்தத்துல உங்ககிட்ட நன்றி உணர்வு ஏற்படும். அப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நன்மை வந்ததோ அந்த நன்மையெல்லாம் இறைவன் தான் கொடுத்தான்னு நினைச்சு இறைவன் மேல நன்றி உணர்வோட இருக்கிறது. அந்த நமக்கு கஷ்டம் கொடுத்தவர் மேல நன்றி உணர்வோட இருக்கிறது. மொத்தத்துல உங்ககிட்ட நன்றி உணர்வு வரணும். நன்றி உணர்வு வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சதோ அந்த நன்மைகள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு, அப்போ அவருக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும்னு சொல்லி ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு இது பண்ணும் பொழுது உங்க மைண்டோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் அம்சத்துல வந்தது.
இல்லைன்னு சொன்னா நம்ம எதிர்ப்பு நமக்கு ஏற்படுத்தின கஷ்டங்களையே நினைச்சிட்டு இருந்தோம்னா நெகட்டிவ் எமோஷன் தான் வரும். அப்ப நன்றி உணர்வு வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷனை கிரியேட் பண்ணும். அந்த அம்சத்துக்காக எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ இதெல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்றதுதான். இது வந்து நம்ம ஜெனரலா பண்ணணும்னு அவசியம். இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு மனசு வந்து ஒரு பாசிட்டிவ் அம்சத்துல ஒரு பாசிட்டிவ் மோடில் மாத்துறதுக்காக ஒரு டெம்பரரியான சிகிச்சை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா வந்து ஒரு சில சொல்யூஷன் சொல்லும் பொழுது டெம்பரரி தான் அப்படிங்கறத வந்து எப்படிங்க வந்து இப்போ அதை அப்படியே இன்னும் நல்லா பண்ணனா, இன்னும் கொஞ்சம் லாங்கா பண்ணனா, அதே பர்மனண்டா ஆக்கிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்துருது இல்லையா அந்த டெம்பரரி சொல்யூஷன் சொல்லும் பொழுது. இப்ப நாம வந்து ஒருத்தரை ஹெல்த்தி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வழி சொல்றோம். அதான் ஜெனரலா ஒண்ணு முடியாதுன்ற நோயோட இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஆரோக்கியமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட டிப்ஸ கொடுக்கறத விட அவங்களுக்கு அந்த நோயில இருந்து விடுபடுவதற்கான ஒரு சிகிச்சை முறையும் சிலது கொடுக்க வேண்டியது. இப்ப இதெல்லாம் சிகிச்சை முறையோட சேர்ந்தது. நம்ம ஹெல்த்தியா வாழ்றதுக்கு நம்ம சொல்றோம் ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிற மாதிரி சொல்றோம். ஒரு நம்ம மைண்டை வந்து ஒரு லிபரேட்டட் மைண்ட்ல இருந்துக்கிட்டு நீங்க செய்யற வேலை எல்லாத்தையும் நீங்க உங்க கவனத்தை செயலையே செலுத்துங்க, நீங்க கடந்து போனதெல்லாம் விட்டுருங்க, செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஜெனரலா நம்ம சொல்லி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சஜஷன் கொடுக்கணும். நம்ம அணுகுமுறை டீச்சிங்ஸ் எல்லாம் அப்படிதான் வச்சுக்கிடணும். அதுக்காக சில வந்து பாதிக்கப்பட்டு அதை இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்குமே சில நேரங்களில் ஏதாவது சூழ்நிலையின் காரணமா ஏதோ ஒரு நெகட்டிவ் மைண்ட்ல ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா மாத்திரக்கு ஒரு தற்காலிகமான சிகிச்சையா கொடுக்கணும். தர்மரண நேரமா பண்ணணும்னு சொல்லிச்சோம்னா அப்புறம் அங்கேயுமே அவங்களுடைய இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரக்கப் ஆயிடும். அதனால அவங்க வந்து இதுதான் மெயினா உள்ளதை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த லிபரேட்டட் மைண்ட்ல இருந்து செயல்படுறதுன்னா என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஏதோ ஒரு மைண்டை மோல்டு பண்றது தான், அது லிபரேட்டட் மைண்ட் கிடையாது. மோல்டு பண்றதெல்லாம் வந்து ஒரு சிகிச்சை மாதிரி கொடுத்துக்கலாம் ஒழிய அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னேச்சரா ஒரு இயல்பு இருக்கு, பை நேச்சர் அவங்கவுங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குன்னு சொல்றோம். ஆனா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நான்கிற ஒரு அந்த தன்மை இல்லைன்னு சொல்றோம். இது ரெண்டும் வந்து முரண்படுத்துறீங்க. இயல்புங்கிறது வேற, நான்கிறது தன்மை வேற. நான்கிறது ஒவ்வொரு கணந்தோறும் இருந்துட்டு தான் இருக்கும், அது இல்லாம போகவே செய்யாது. இயல்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் கோபப்படுற இயல்பு அதிகமா இருக்கும், சிலவங்களுக்கு பயப்படுற இயல்பு அதிகமா இருக்கும். அப்படி அந்த மாதிரி இதுகள்ல வித்தியாசப்படும், எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காது. நான்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்காது. ஒவ்வொரு கணந்தோ நம்ம தாட் இருக்கும் போதெல்லாம் நான்கிறது இருந்துட்டு தானே இல்ல, அதாவது ஒவ்வொரு கணமும் நம்ம வேற ஒரு நபரா மாறிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நமக்குன்னு ஒரு இயல்பு பெர்மனண்டா இல்ல இல்லையா, இயல்பு மாறிட்டே தானே. இயல்புங்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. சிலவங்களுக்கு அதிகமா பயப்படுற இயல்பு இருக்கும், சிலவங்களுக்கு குறைவா பயப்படுற இயல்பு இருக்கும், அதுல மாற்றங்கள் இருக்கு இல்லையா. இந்த நான்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கும். இந்த பயம் கோபங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனா வர்றதுதான் மாற்றங்கள்ல இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கும். நான்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு போல தான் இருக்கும். எப்பவும் நான்கிற உணர்வு இருந்துதான் இருக்கும். இப்போ இப்ப நம்ம அகத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை அப்படின்னு அதை 100% அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோல பிரவாகத்துல விட்டுட்டு அதை விடுறதும் ஒன்றும் இல்லை, அது அப்படியே இருக்கிறத ஏற்றிட்டு இருக்கிறது தான் கரெக்டான நிலைன்னு ஏற்றிட்ட பிறகு நமக்கு புறத்துல என்ன விதமான பொறுப்பு இருக்குது, அது அதுலேயுமே வந்து இப்போ ஒரு 100% அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை பர்சன்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கோப் இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் வந்து காரை ஓட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு நீங்க ஓட்டிட்டு போனீங்கனாலே ரெண்டும் சேர்ந்துதானே ஆயிருது. நீங்க முன்னோக்கி போறதே தான் உங்களுடைய பொறுப்பாயிருது, துன்னோக்கி துன்னாக உள்ளதெல்லாம் விடுறதுதான் உங்களுடைய பொறுப்பாயிருது. ரெண்டும் சைமல்டேனியஸா சேர்ந்து நீங்க முன்னோக்கி போறது எந்த அளவுக்கு நடக்குதோ அதே மாதிரி பின்னால் உள்ளதெல்லாம் விடுறதும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க பிரயாணத்துல இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப அதே மாதிரி என்னன்னா நமக்கு வந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாவது முடிஞ்சதெல்லாம் போயிருந்தது,
அதுல போய் நீங்க வந்து பின்னால எட்டி பார்த்துட்டே இருக்க தன்மே வேண்டாம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அதனால ரெண்டும் ரெண்டையும் பிரிக்க முடியாது. பழச விடுறதையும் புதுசை எடுக்கிறதையும் பிரிக்க முடியாது. புதுசை எடுக்கிறதுங்கிறது புறாமைட்டு வச்சுக்கலாம், செயல்னு வச்சுக்கலாம். நம்ம முடி விடுறதெல்லாம் மன அனுபவங்கள்னு வச்சுக்கலாம். மன அனுபவங்கள் கணந்தோறும் வருது, அதை விட்டுட்டே போயிருக்கு. அதுல எதுலையுமே ரெஸ்ட் ஆகுறது இல்லை. இப்போ இந்த இந்த புறத்திலயுமே வந்து இப்போ எப்படின்னா நம்ம அகத்துல வர்ற எண்ணங்களை நமக்கு தேவைன்னா அதை வந்து தாட்ட திங்கிங்கா மாத்தி நம்ம வந்து தேவையான செயலுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அல்லது வந்து செயல்ல வந்து நம்ம செயல்ல வந்து முக்கியத்துவம் மும்முரம் காட்ட காட்ட அதுவுமே வந்து ஒரு பேக் லூப் மாதிரி ஃபீட் பண்ணி நம்மளுடைய அகத்தையும் வந்து அது வந்து அதுவே தானா சரி பண்ணிக்கிது அப்படின்னு சொல்றோம். இப்போ சில பேர் வந்து பிரச்சனைகளை மறக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒர்க்கஹாலிக்கா வேலை வேலை வேலைன்னு தன்னை மறக்கிறதுக்காக போறதுக்கும் இப்ப நம்ம செயல் வந்து இம்பார்ட்டன்ட்னு கம்ப்ளீட்டா நம்மளோட எனர்ஜி ஃபோக்கஸ வந்து செயல்ல திருப்புறதுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? அண்ட் நமக்கு வந்து இப்ப வேலையே இல்லை வெளியில, அப்போ என்ன பண்ணுறது? அதாவது இப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டா ஃபங்க்ஷன் பண்றதுன்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய புரிய வேண்டியது என்னங்கன்னா நம்ம மைண்ட் வந்து லிபரேட்டடா இருக்குதா, எதுலயாவது ஸ்ட்ரக்கப் ஆயிருக்கலாங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அது லிபரேட்டான மைண்ட் ஆயிட்டுங்கன்னா என்னங்கன்னா முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதா விட்டுட்டு அதுல லிங்க் ஆகாம அதுல தங்கியிருக்கிற அதை சரி பண்ணி அந்த நல்ல நிலையிலேயே மெயின்டைன் பண்ணணும் இல்லாதபடி அதை விட்டுட்டு நீங்க வெளியே வந்துடுறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்னா வெளியே வந்தபோது நீங்க வேலை இருந்தாலும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டா இருக்கணும். லிபரேட்டட் மைண்ட் சொன்னா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டு சொல்ல போனான்னு சொன்னா அடையிறத விட விடுறது தாங்க முக்கியமா. முடிஞ்சு போனதெல்லாம் அது போயிட்டே தான் இருக்குது. நாம அதுல எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்காதபடி எதையுமே மெயின்டைன் பண்ணாதபடி விட்டுச்சுன்னா அந்த விடுறது தான் பிரதானமா இருக்கு. அதனாலதான் விடுதலைன்னு சொல்றோம், லிபரேஷன் சொல்றோம். லிபரேஷன் தான் பிரதானம் சொல்றோம். செயல் எல்லாமே நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு பந்தப்படுத்துற மாதிரி நான் சொன்னேன். அதனால நீங்க பந்தப்படுத்திதான் விடுதலை அடையணும்ட்டு அவசியம் இல்லை. விடுதலை தான் முக்கியம். விடுதலையில நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா வெளியே செயல் இருந்தாலும் சரி செயல் இல்லைனாலும் சரி எங்கேயுமே லாக் ஆகக்கூடாது. புறத்துல வந்து நம்ம அகத்தை வந்து ஃப்ரீயா அல்லது வந்து அந்த பக்கம் கவனம் போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து புறத்துல செயல்ல என்கேஜ் பண்ணல. வேணும்னா ஃப்ரீ ஃப்ளோ வந்து நேச்சுரலா இருக்கணும். அது இயற்கையா அப்படிதான் இருக்கு. அந்த இயற்கையோட இயற்கையா இணைஞ்சிக்கணும். இப்போ இப்ப நிறைய பேர் இப்ப தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இப்ப படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருந்தது என்னன்னா நம்ம நம்மளுடைய பேஷன் நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நம்ம போனோம்னா நம்மளால வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும், நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு. ஆனா வந்து சில நேரங்கள்ல வந்து சூழ்நிலைகள் சம்பந்தமா நம்மளுடைய பேஷன் ஓரியன்டா நம்மளுடைய தொழிலோ அல்லது கல்வியோ அந்த மாதிரி அமையறது இல்லை. அப்போ அத வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவா அதை எடுத்துக்கிறதா இல்ல ஆக்சுவலா பேஷன் வந்து ரொம்ப தூரம் வந்து மைலேஜ் கொடுக்கறது கிடையாது, பேஷனும் வந்து மாறுது குறையுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதன் அடிப்படையா நம்ம எடுக்கணும்? இது நிறைய முறை சொல்லியிருக்கீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதை இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்க. அறிவுபூர்வமா ஏதாவது வகையில நீங்க ஒண்ணு தேர்ந்தெடுங்க. உங்க பேஷன் தான் முக்கியானது கிடையாது. பேஷன் தான் நல்லாதான், ரெண்டு சில நேரங்களும் இணையாம கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி அறிவுபூர்வமா உங்களுக்கு எது ஸ்கோப் இருக்கோ அறிவு கூட சொல்லியிருக்கலாம். ஸ்கோப்பே இல்லாத போய் நம்ம அறிவு சொன்னதுனாலே செயல்படுத்த முடியாது. ஸ்கோப்பும் இருக்கணும், அறிவுபூர்வமாகவும் நீங்க ஒரு சம்மதம் கொடுக்கணும். கொடுத்தது பிறகு ஒரு இது துறையை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்த பிறகு நீங்க தியானமா அதுல நீங்க செய்யற வேலையே தியானமா பண்ணுங்க. நீங்க உங்க டோட்டல் எனர்ஜி அதுல இணைகிறதுக்கு பிறகு தான் தியானம்ங்கிறது. நீங்க எனர்ஜெட்டிக்கா அந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா எதோ எனர்ஜெட்டிக்கா எதை செஞ்சாலும் வெற்றி பெற தானே செய்யும். இப்போ ஒரு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கா ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் இருக்கு. அப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம வந்து ஒரு தொழிலாவோ இதுவாவோ அப்ளை பண்ணும் போது நம்மளால வந்து ரொம்ப நல்லா இது பண்ண முடியும்,
அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அது மாதிரிதான் நானும் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அது அந்த மாதிரி இல்லைங்கிறது புரியுது. பட் இன்னும் அது பட் அது லாஜிக்கலா பார்த்தா, அறிவுபூர்வமா பார்த்தா அது கரெக்டோன்னு கூட தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கா, அதைத்தான் கண்டுபிடிச்சு நம்ம வந்து செயலுக்கு எடுத்து நல்லதுதான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு விதத்துல வந்து இப்ப நம்ம சர்வைவல் தான் மெயினா இருக்கு. சர்வைவலுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நாம சிலதெல்லாம் மனம் விரும்பினதெல்லாம் தான் செய்யணும், மனம் ஒரு ஈடுபாடு காட்டாதது பேஷனேட்டா இல்லாததெல்லாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி அப்புறம் நம்ம கான்செப்ட் சொன்னோம்னா அப்புறம் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆயிடும். எக்கனாமிக்கலா ஃபெயிலியர் வந்துடும். அது எக்கனாமிக்கலா நம்ம தான் நல்லா இருக்கிறது தான் நம்ம இது பண்ணணும். அது இப்ப நாங்க என்ன கான்செப்ட் பண்ணோம்னா அந்த சிவில் ஆர்மினிட்டு ஒண்ணு யாருமே சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சிவில் ஆர்மினிட்டு வந்துட்டுங்கிறனாலே நமக்கு வந்து எதுவுமே வேற நம்ம ஏன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து இப்ப நீங்க சொல்ல போனா, இப்ப நீங்க ஒரு வசதியான குடும்பத்துல இருக்கிறீங்க, ஒரு ஜமீன்தார் வீட்டுல ஜமீன்தாருடைய மகளா இருக்கிறீங்க, நீங்க ஏதாவது உழைச்சுதான் நீங்க ஏன் பண்ணணுமா? உங்களுக்கு எல்லாமே கொடுத்து எல்லா விதமான சொத்து சுகங்களும் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்குற மாதிரிதான் ஏதாவது வேலையை செஞ்சாலும் பொழுதுபோக்கா தான் செய்வீங்களுடைய ஏன் பண்ணணுங்கிற நோக்கத்துல எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப அந்த மாதிரி என்னங்கன்னா, ஆர்மியே வந்து உழைக்கிற வேலையெல்லாம் ஆர்மி எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகளா மாறிடுவோம். அதே நேரத்துல என்னன்னு சொன்னா, நாம ஆர்மிங்கும் போது யாரோ ஒருத்தர் உழைக்கிறது இல்லை, நாமளும் ஒரு 10 வருஷம் உழைச்சா போதும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உழைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம வேலை பார்க்க உழைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ 10 வருஷம் உழைச்சா போதும். அந்த மாதிரி சில ஸ்கில் லேபர் மட்டும்தான் சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி இருக்கும். மற்றபடி அதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன் தான், சிலதுகளுக்கு அப்படி 10 வருஷத்துக்கு மேல உழைக்க வேண்டியது வரும். மற்றபடி சாதாரணமா மேனுவல் ஒர்க் மாதிரி உள்ளது எல்லாமே ஒரு 10 வருஷம் வந்தா போதும். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்லா இதா இருக்கும். இந்த மாதிரி அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு எதுல மனசுல ஈடுபாடு இருக்கோ, எதுல மனசு வந்து ரம்யமா இருக்கோ, அந்த இதுல நீங்க வந்து ஒரு பேஷனேட்டா ஏதாவது செய்யறது மட்டும் நீங்க ஒரு ஹாபியா செய்யற மாதிரி செய்யலாம். இப்ப நம்ம ஏர்னிங் பாயிண்ட் தான் மெயின். இப்போதைக்கு இப்போ உள்ள சொசைட்டில ஏர்னிங் பாயிண்டா செய்யணும். அதுக்கப்புறம் நாம சொல்ற ஐடியல் சொசைட்டி வந்ததுன்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி பேஷனேட்டா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஹாபியா செய்யலாம். நீங்க சொல்ற இந்த ஐடியல் சொசைட்டிங்கிறது சோசியலிசம் கம்யூனிசம் அதன் அடிப்படையில் உள்ளதுன்னு சொல்லலாமா? இல்ல இல்ல, நீங்க இப்ப எந்த சொசைட்டி இருக்கோ இப்ப நாளைக்கே உத்தரவு போட்டா போதும், எல்லா வேலையும் ஆர்மியில ஒப்படைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரே ஒரு உத்தரவு போட்டா போதும், நாளைக்கே மாறிடும். இது எந்த சொசைட்டி எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்து நம்ம இது ஒரு ஜெனரலான ஒரு அடிக்ஷன் பத்தின கேள்விங்கயா? இப்போ இன்ப நாட்டம், இப்ப நம்ம மனசுக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே தெரியும், நாலேஜ் இருக்கு, காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பிடறத கரெக்டா சாப்பிடணும், வெயிட் மெயின்டைன் பண்ணணும், அந்த அறிவு புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி இது ஸ்மோக் பண்ணுனா வந்து லங்ஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கறது தெரியுது. ஆனாலும் வந்து ஒரு ஹேபிச்சுவலா அதை வந்து பண்ண முடியல, அதுல வந்து அடிக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகிறவங்களை வந்து அதுவுமே ஒரு நம்ம அதுல இருந்து விடுபடணுங்கிறதுமே ஒரு இன்ப நாட்டம் தான். பட் இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அல்லது நம்ம ஜென்ரலா ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி நம்மளுடைய இதை வந்து ரீடைரக்ட் பண்றது? அடிக்ஷன்னாலே இப்ப நாம வந்து இந்த லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வரோம். நீங்க லிபரேஷன் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னாலே, கடந்ததுல நீங்க தங்கியிருக்கா, அதை எப்படி நீங்க ஃப்ரீ ஃப்ளோர்ல போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே அது அந்த அடிக்ஷன் கூட மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகுறதுதான் எல்லா பிரச்சனையுமே, அடிக்ஷன் கூட ஒரு லாக்லதான் வருது. எல்லாத்தையும் நீங்க பாட்டு சொல்லவுல போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா லாக்குமே பலம் இழந்து போயிடும். அதனால ஒரு அடிக்ஷன் கூட உங்களை தொந்தரவு பண்ணாது. ஆனா ஏதாவது நீங்க செய்யறது கிரியேட்டிவா செய்யணும்னு சொன்னா, ஏதோ இப்போ நீங்க ஒரு யோகா பண்ணணும், அல்லது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்,
அப்படிங்கிறது வந்து ஏன்னா அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கஷ்டத்தை நீங்க ஸ்ட்ரைச் இது பண்ணணும். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய நீங்க பழகி ட்ரெயின் பண்ணணும். முதல்ல மனசு வந்து ஆசைப்பட்டாலுமே கூட அது அதுக்குடைய பயிற்சியினுடைய கஷ்டத்துக்காக கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் சிறிய சிறிய டெவலப் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா சேர்த்தோம் அதுக்குள்ள சூழ்நிலைக்கு போயிருந்தாங்கன்னா அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல நீங்க போகும்போது அது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் இணைஞ்சு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை என்கரேஜ்மெண்ட் வரும். அப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம அதை தவணும். அப்படி அடிஷனை பொறுத்த அளவுல அடிஷனா நீங்க மைண்ட் பண்ணவே வேண்டியதில்லை. நீங்க அது நேச்சுரலாவே தன்னாலே சரியாயிரும். நம்ம கவனம் என்னன்னு விஷயமா இப்போ எல்லாத்துலயுமே இருந்து அந்த லாக்குகள் எல்லாத்தையும் விடுபடணுங்கிறது மட்டும்தான் நோக்கம். அப்ப நீங்க எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையும் விட்டுட்டே வாங்க. முடிஞ்சு போனதெல்லாம் நீங்க கில்ட்டியா எல்லாம் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னா அது தானாவே அது ஒரு அந்த அடிஷன்ஸ் எல்லாம் தானாவே இருக்கும். இப்போ நமக்கு அதாவது அகத்துல சேர்த்துக்கு ஒண்ணும் இல்லை, அது இருக்கிற நிலை சரிதான் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் ஞானம் சொல்றோம். இப்ப இந்த புரிதல் வந்ததை வந்து எப்படிங்க வந்து நம்ம வந்து நமக்கு நாமே எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்? கான்செப்ட் லெவல்ல இதுதான் கரெக்ட்ங்கறத நம்ம முடிவு பண்ணாதான் நம்ம அது செயலுக்கு வரோம். அந்த கான்செப்ட் லெவல்ல இதுதான் கரெக்ட்ங்கற ஒரு முடிவுக்கு நாம நம்மளுடைய கருத்துக்கள் பல இதுகள் இது பண்றது எல்லா நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் இணைச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு நம்ம. ஏன்னா வந்து இப்ப நானே என்னன்னா ஒரு காலத்துல வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது ஒரு நல்ல அனுபவங்கள், ஒரு பெர்மனன்ட் நல்ல அனுபவம் பெர்மனண்டா நம்மகிட்ட இருந்ததுன்னா அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் ஞான நிலை, அதுதான் லிபரேஷன் சொல்லி நானா எனக்கு நானே வச்சுக்கிட்டது, நான் மற்றவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது மூலமா ஒரு முடிவுக்கு வந்ததும் அதுதான். அதனால அது பிறகு நாம பர்சனலா அனுபவிச்சு பார்த்துதான் அப்படி எல்லாம் ஒரு நிலை கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் நம்ம கம்ப்யூட்டர் விடுறதுதான் கரெக்ட்ங்கிற முடிவுக்கு வந்தோம். பிறகு பார்த்தானுங்க எல்லாருமே இதுதான் சொல்லிடுறாங்கிற இதுவும் வந்தது. அதனால நீங்களா நாமளா வந்து ஒரு முதல்ல வந்து இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், எதுதான் அடைய வேண்டிய நிலைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் விடுறதுதான் கரெக்ட்ங்கிற ஒரு நிலை வந்து அதே பிடிக்குமா. ஞான புரிதல்ங்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இது வந்து நம்ம பயிற்சியோ முயற்சியோ ஞாபகப்படுத்திட்டேயும் இருக்க தேவை. ஆனா என்னன்னா இப்ப நம்ம வந்து இது கரெக்ட்ங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே நல்ல முறையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். கன்க்ளூஷனுக்கு வந்தாதான் அது வர்றதுக்கு முன்னால நம்ம பல விதமான பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அந்த இதை பத்தி ஒரு ஐடியா ஏற்கனவே இருக்கும். இல்லாதவங்க இப்ப நம்ம கான்செப்ட் இப்பதானே உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுது. நம்ம கான்செப்ட் பத்தி இருக்கும்போது நம்ம சொல்றது கரெக்டா தான் இருக்கும்ங்கிற ஒரு முடிவுல கூட நீங்க அந்த கன்க்ளூஷன் வந்தாலும் சொல்லலாம். மொத்தத்துல நீங்க வந்து முடிவுக்கு வந்துடும். மனச வந்து ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும்னுட்டு எல்லாம் முயற்சி பண்ண தேவையில்ல. மனசு சுதந்திரமா விட்டா போதும். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டனாலே நீங்க ஞானம். இப்போ உங்களுக்கு அந்த ஞானம்னா என்னன்னு புரிஞ்ச பிறகு நீங்க யார்கிட்ட நீங்க முதல் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறீங்க? அது நினைவில்லையே. இப்ப எல்லாமே சொல்லலாம் மறதியில போயிட்டு. இப்போ நமக்கு ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, இதை எப்படி வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும்? முதல்ல எனக்கு வந்து ஆன்மீக குரூப் நண்பர்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து அதை ஏற்றுவிட முடியல. ஏன்னா நம்ம கான்செப்டே என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் சிலவங்களுக்கு எல்லாம் ஏற்றுவிட முடியல. ஏன்னா நாங்க வந்து முயற்சி முயற்சின்னு போகும்போது கூடுனவங்க, அதனால நம்ம முயற்சியே வேண்டான்னு சொல்ற கான்செப்ட் அவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இல்லை. அதனால நான் இப்ப யார்கிட்ட அதை ஷேர் பண்ணேங்கிறது எனக்கு மறந்து போச்சுது. இப்ப அகப்புரிதல் அகப்புரிதல்னா என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு புறத்துல வந்து வெற்றி மட்டுமே சாத்தியம்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல வெற்றி மட்டுமே சாத்தியம்னு சொல்லலாமா? இல்ல புறத்துல வந்து அது புறத்துல அது அதுக்குள்ள ஒழுங்கு கூடி தானே நம்ம செயல்பட முடியும். நம்ம புறத்துல செய்யற வேலைக்கு காரணமா ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேஷன் வந்து ஞானம் அடைஞ்சானே கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா? அப்போ அது அந்த ஃபீல்டில் இருக்கும். எந்த துறையில போறோமோ அந்த துறையில அது சம்மந்தப்பட்ட நாலேஜை டெவலப் பண்ணி அதை நம்ம இது பண்ணாதான் வெற்றி எல்லாம் கிடைக்கும். அதனால அதுல பல ஃபேக்டர்ஸ் வந்துருது. ஞானத்துக்குங்கிறது நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு தானே ஞானம். ஆனா
இப்ப அகப்புரிதல் வந்த பிறகு நம்ம புறத்துல ஒரு ஒரு இது கத்துக்கணும் அல்லது வந்து அதுல நல்லா மாஸ்டரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அது எல்லாமே நேர்த்தியா கத்துக்க கூடிய அந்த கெப்பாசிட்டி அண்ட் பாசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? விட்டுட்டு ஒரு சைட்ல நம்ம செயல் போயிருதுலாம் இல்லன்னா நம்மள ஒழுங்குபடுத்துறதுலயே நமக்கு நாமள நல்லா வச்சுக்கிறதுங்கிறதுலயே ஒரு கவனம் இருக்கும் பொழுது நீங்க வெளிய செயல்ல ஈடுபடணும். நாம எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது செயல் மட்டும்தான் முக்கியமாயிருக்கு. அப்ப செயல் மட்டும் முக்கியத்துவம் வரும்பொழுது செயல் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படி இப்போ வெளி புறத்துல வந்து ஒரு கோல் ஒரு ரிசல்ட் ஓரியன்டா செயல்படுறது வந்து இப்ப பகவத்கீதையில வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புறத்துல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோல் அல்லது ரிசல்ட்ட நோக்கிதான் நம்ம வந்து பயணிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்துல வந்து அதை எப்படி இங்க எடுத்துக்கிறது? அதாவது வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கிறதா இல்ல எப்படி அதை எப்படி இங்க இப்ப நாம சொல்ல போனோம் பலனை எதிர்பாராம செய்யிட்டு சொல்லி நம்ம சொல்றது அது கரெக்ட் தான். எப்படி கரெக்ட் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நமக்கு மனசுல ஏதாவது ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனை நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே எடுத்துக்கிறதுதான் பலனை எதிர்பாராம செய்யறது. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு செயல்ல செய்யும்போது செயல்ல வெற்றி நோக்கி நமக்கு வர்த்தனை செய்யும். அப்ப அது வந்து வெற்றியை மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து செயல்படணும். அப்போ செயலை பொறுத்துல வெற்றி எதிர்பார்த்தா நம்ம செய்யணும். அது வந்து நமக்கு மனசுல என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ அந்த ரியாக்ஷனா நல்ல ரியாக்ஷனா வரணுங்கிற மாதிரி நம்ம மனதுடைய செயல்பாட்டைதான் நம்ம எதிர்பார்க்கணும். மனதை நேச்சுரலா விட்டுறணும். செயல நீங்க இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி அப்படிதான் வச்சுட்டா தான் சரி. இப்போ இப்போ குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது கூட நம்ம ஒரு புறத்துல ஒரு ரிசல்ட் ஓரியன்டா தானே அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அது சரியான அணுகுமுறை தானே? அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாமளே சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நாமளே எடுத்துக்கிறோம். ஒரு புறச்செயல்ல வந்து வெற்றினாலும் பரவாயில்ல தோல்வினாலும் பரவாயில்ல நீ அதை செய்ய அப்படின்னு என்கரேஜ் பண்ணணுமா இல்ல அந்த ஒரு ஸ்பெசிபிக்கா செயல வெற்றி தானே இல்லை அந்த செயலால நமக்கு மனசுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி வரும்பொழுது அந்த பாதிப்புக்கான மன பாதிப்புல நம்ம மைண்ட் பண்ண வேண்டாங்கிறதுதான் அதுல அதோட கான்செப்ட். மனது வந்து பாதிக்கப்படப்பட்டதுன்னா அந்த பாதிப்பை ஃப்ரீயா ஏற்றுக்கிடுங்க. அது வருத்தம் வந்தாலும் ஏற்றுக்கிடுங்க மகிழ்ச்சி வந்தாலும் ஏற்றுக்கிடுங்க செயலை கரெக்டா பண்ணுங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாம தான் ரொம்ப மோசம் நம்மள நாமே சரிப்படுத்திக்கணும் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இப்ப ஆன்மீகத்துக்குள்ள போய் சில அனுபவங்கள் வந்த பிறகு நாம ஏதோ ஒரு மேலான நிலையில இருந்து மற்றவங்க எல்லாம் ஏதோ ரொம்ப ஒரு ஒரு புரிதல் இல்லாமலோ அல்லது வந்து ஒரு சஃபரிங் கூட இல்லை அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு அஞ்ஞானத்துல இருக்கிற மாதிரி கரெக்டான ஞானம்னு என்னன்னு தெரியாதப்போ சொல்றேன். அப்போ நாம கொஞ்சம் உயர்ந்த நிலையிலயும் அவங்க சரியான நிலையிலயும் இல்லாத மாதிரி தோணுது. ஆனா இப்ப ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இயற்கையாவே ஒரு புரிதல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே சரியான இடத்துலதான் சரியான நிலைமையிலதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சம நோக்கு வந்து தானா ஏற்படுது. இங்க என்னங்கயா வந்து நடக்குது? இல்ல இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்துல போய் தான் உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறது இல்ல மனசளவுல செயல்கள்ல எப்படி ஈடுபடுறோம் மனதனுடைய அனுபவங்களை எப்படி புறக்கணிக்கிறோங்கிற மாதிரிதான். அதுதான் அது வந்து டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டதுதான். டே டு டே லைஃப்ல வந்து முன்னால வந்து என்னன்னா ஆன்மீகம்னு சொல்லி அது ஒரு செட் ஆஃப் ஒரு லைஃப் இப்படித்தான் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டா ஆன்மீகம் இப்படி எல்லாம் செயல்பட்டா உலகியல்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தோம். எல்லாமே ஆன்மீகம் தான். நீங்க மனசளவுல நீங்க எப்படி செயல்படுறீங்கிறதான் மெயின். அதுல மனசளவுல மனசுக்கும் அது கொஞ்சம் செயலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்கிறதான் முக்கியம். இப்போ மனசை ஃப்ரீயா விட்டுட்டு செயல நீங்க நல்லா சுதந்திரமா நல்லா செயல்பட்டு இருந்தீங்கன்னா நல்லா செயல்படுறீங்கிறது தான். அப்போ சொல்ல போனா என்னன்னா இதுல உயர்வு தாழ்வுங்கிறதுங்கிறதே கிடையாது. இருந்தாலும் ஆன்மீகத்துலன்னு சொல்லும்பொழுது ஆன்மீகத்துல என்னென்ன முயற்சி எல்லாம் பண்றாங்க என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ணல
அவங்க எந்தெந்த வயசுல எப்படி டெவலப் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த தராதரங்கள் எல்லாம் அப்படிதான் நம்ம இருக்க முடியும். இப்போ வந்து உலகியல் ஆன்மீகன்ட்டு பிரிக்க முடியாதது போயிட்டு. அதனால இப்போ வந்து செய்யற செயல நல்லா செய்யறதுன்னு சொன்னா அது ஆன்மீகன் வச்சுக்கலாம். அதனால இப்ப நம்ம அணுகும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நம்ம அணுகுமுறையே மாறினதுனால நம்ம எல்லாருடைய எல்லா விதமான நம்ம பெர்செப்ஷனுமே மாறிதான். இப்ப பொதுவா ஒரு இந்த மாதிரி சில விஷயங்கள் விஷய ஞானம் புரிஞ்ச பிறகு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்களையும் அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களையும் அதை வந்து புரிய வச்சாதான் வந்து ஒரு அது வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டாயமோ இதுவோ வந்து இந்த பாதையில வந்து இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் எல்லாம் என்னன்னா நமக்கு சொல்றத வந்து அடுத்தவங்களையும் சொல்லி அவங்களும் எல்லாருமே ஒரே குரூப்பா இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாம எல்லாருமே வந்து ஒத்து போற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு நேச்சுரலாவே அந்த ஒரு இன்ஸ்டிங்க் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க் இருக்கிறது இல்லை. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதை எப்படி இங்க வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது வித்தவுட் த ஃபோர்ஸ் ஆஃப் கன்வெர்ஷன். இல்ல இது வந்து அர்த்தம் இது நம்ம வந்து யாரையுமே வந்து வற்புறுத்த முடியாது இல்லையா. அதனால அவங்களா மன உரிமை ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டதை நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாங்கனால நம்ம சொல்ல முடியாதே இல்லைங்கன்னா யார் யாருக்கு தேடுதல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஷேர் பண்ண முடியும். முன்னால நம்ம வந்து இது நாமளே ஒரு குரூப்பா இருக்கிறதுனால நம்ம குரூப்ல கொஞ்சம் எண்ணிக்கையை சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல நாம நமக்கு நாமளே கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணிக்கை இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி அது ஒரு அணுகுமுறை. இப்ப நம்ம புரிஞ்சிருக்கோம் நமக்கு அந்த இது தேவையில்ல அதனால இப்ப நமக்கு வந்து அடுத்தவங்க ஏதாவது உதவி பண்றதா மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம யார்ட்டையும் கொடுக்க வேண்டியதில்லை. எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து அந்த பிரச்சனையில ரொம்ப ஊறி இருக்கும் பொழுது இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு இது. அப்போ ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளால வந்து அதை வந்து சரியா புரிஞ்சுக்கவோ அதை வந்து ஃபேஸ் பண்ணவோ முடியறதில்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இங்க இந்த அணுகுமுறையை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப இது வந்து நம்ம எப்படி வாழ்றதுங்கிறத கற்றுக்கிறதுனா நம்ம வந்து ஆன்மீகம்ட்டே நம்ம பிரிக்கல எப்படி வாழ்றதுங்கிறது எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி நம்ம எதிர்கொள்றதுங்கும்போது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சுக்கிறதுதான் நமக்கு மெயின். அந்த மனசுல உள்ள அனுபவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலைகளை நமக்கு வந்து செலுத்தணுங்கிறதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல எல்லாருமே அந்த இடத்துல தான் சந்திக்கிறாங்க. பிரச்சனையை சந்திக்கிறதும் அந்த இடத்துலதான், மகிழ்ச்சி சந்திக்கிறதும் அந்த இடத்துலதான். அப்ப அந்த இடத்துல வந்து எங்க திரும்பணும் எங்க திரும்ப கூடாது எதை விடணும் எதை எடுக்கணும்ங்கிறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டோம்னா இது ஆன்மீகம்ங்கிற பேரே நம்ம சொல்ல வேண்டியதுல வாழ்க்கை எப்படி வாழ்றது செயலை எப்படி செயல்படுத்துறது ங்கிறதுல அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது தேவைப்படத்தான் செய்யும். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து அந்த இதை நம்ம கற்றுக் கொடுத்துருவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவை இருக்கு. அதனால நம்ம கற்றுக் கொடுத்தாங்கன்னு அவங்க ஏற்றுக்கோம். அதனால அவங்க ஏதோ வகையில நம்ம நம்ம டாமினேட் பண்றோங்கிற ஃபீலிங்கை மட்டும் அவங்களுக்கு கிரியேட் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றோங்கிற மாதிரி ஒரு சஜஸ்டிவா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஏற்றுக்கோம். இப்போ நிறைய சமயத்துல வந்து லைஃப் இஸ் அன்ஃபேர் ஒரு நியாயமா இருக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது நம்மளுடைய அணுகுமுறையில வந்து ஆமா லைஃப் இஸ் அன்ஃபேர் ஆனா அதை ஏத்துக்க கூடிய பக்குவம் நம்மளுக்கு வந்துருதா இல்ல லைஃப் இஸ் அன்ஃபேர்ங்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டமா? இப்போ ஒருத்தருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஏற்படுற ஒரு நன்மை இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுறது இல்ல, அதாவது ஜென்ரலா ஒரு ஒரு பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலா வந்து கிடைக்கிறது இல்ல. அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய அணுகுமுறைக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு கிடைக்கும். அது அப்படித்தானே இருக்க முடியாது. நமக்கு தேடாதது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க எங்க தேடுறீங்களோ அங்க இருக்கும். உங்களுக்கு தேடியும் கிடைக்கலங்கும் பொழுதுதான் அந்த அந்த கோபம் அந்த அந்த ஃபீலிங் வர்றது. இல்ல எப்படினாலுமே உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அதுல ஒரு அடுத்தவங்க வந்து
அன்ஃபேரா நடந்துட்டானா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கோபமோ அர்த்தமோ ஏதோ வரும். நீங்க நீங்க உங்க முயற்சி பண்றீங்க, அவங்க அவங்க முயற்சி பண்றீங்க. உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னு சொல்லுங்க, நீங்களும் நல்ல மார்க் வாங்குறதுதான் முயற்சி பண்றீங்க, இன்னொருத்தரும் நல்ல மார்க் வாங்குறதுதான் முயற்சி பண்றாங்க, இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியுமா? ஏதோ ஒரு வகையில அவங்க ஒர்க் பண்றாங்க, நம்ம ஒர்க் பண்றோம், யாரோ ஒருத்தர் தானே வர முடியும். அதனால இதுல வந்து அவங்கவுங்களுக்கு உள்ளது அவங்களுடைய இது கிடைக்கதான் செய்யுது. யாராவது ஒருத்தர் வந்து அடுத்தவங்களை டாமினேட் பண்ணி எதை அவங்க தடை பண்ணா மட்டும்தான் அது தப்பானதுதான். அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே செய்யுது. இப்போ இப்ப கர்மாங்கிறது வந்து நம்மளுடைய நம்மளால் நமக்காக நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம், அதுவுமே வந்து ஒரு தண்டனையா நம்ம தேடுதலுக்கு வந்து ஒரு துணையா அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அத வந்து கஷ்டத்துல இருக்கும் போது எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட பார்க்க முடியும்? சஃபரிங்ல இருக்கும்போது கர்மான்னு சொல்லிச்சோம்னா நம்ம என்ன சொல்றோம்னா, அதுவுமே ஏதோ வகையில நம்மளை வந்து வழி நடத்துறதுக்காக குடிச்சப்படுதுங்கும் போது நம்மளை மீறிய ஒரு சக்தியிலிருந்து செயல்படுத்துதுங்கிற ஒரு எண்ணத்தை தானே கிரியேட் பண்ணுது. அந்த கர்மாபடி எல்லாம் கர்மாவை வந்து நம்ம ஏன் நெகட்டிவா எடுப்பாங்க, பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம்ல. கர்மாவு மூலமா நமக்கு உதவி கூட கிடைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆகாமிய கர்மா நிஷ்காமிய கர்மா அது ரெண்டு பத்தி ஆகாமிய கர்மானா இப்ப நாமளா பண்ணக்கூடியது நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், அதெல்லாம் ஆகாமிய கர்மா. நம்ம எந்த கர்மா பண்ணனாலுமே நீங்க ஒரு தியானம் முறைப்படி பண்றது ஒரு ஃப்ரீ மைண்டோட பண்றது வந்து நிஷ்காமிய கர்மம். நீங்க வந்து செய்யற செயலத செயலை மட்டும் இந்த இடத்துல நமக்கு செய்யறதுக்கு இந்த இது அமைஞ்சிருக்கு அதை நீங்க முழுமனதோட செய்யும் போது நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மா வந்து கடமையா செய்யறது, இது வந்து நீங்க வந்து ஒரு டிமாண்டோட செய்யறீங்க. ஆகாமிய கர்மாங்கிறது நல்ல எண்ணத்தோடையும் செய்யலாம், மோசமான எண்ணத்தோடையும் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட செய்யறது வந்து ஆகாமிய கர்மா. அதுல நல்ல கர்மாவும் செய்யலாம், மோசமான கர்மாவும் செய்யலாம். இப்போ இந்த கடமைக்கேன செய்யறது வந்து ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனோட இருக்கு இல்லையா? அதாவது கடமையா செய்யறது ஒரு நல்ல விஷயம், கடமையா செய்யறது நல்ல விஷயம், ஆனா கடமையேன செய்யறான் அப்படிங்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவா சொல்லப்படுது இல்லையா? ஆக்சுவலா கடமை செய்யறதுனா என்ன? கடமை செய்யறதுன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு உதாரணம் செய்யறான் அப்படின்னா ஒரு ஒரு விருப்பம் ஒரு இது இல்லாம செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம சொசைட்டில சொல்றது அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா கடமையை செய்யறதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா சொல்லப்படுது. ஸோ இந்த கடமையை செய்யறதுன்னா என்ன? எனக்கு அந்த கேள்வி எனக்கு சரியா சொன்னீங்க. அதாவது கடனுக்காக செய்யறான், கடமைக்குன்னு செய்யறான்னு அந்த மாதிரி சொல்றாங்க. ஏதோ நமக்கு இன்வால்மெண்ட் இல்லாதபடி ஏதோ நமக்கு இந்த இடத்துல இப்படி செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு, வேற வழி இல்லைன்னு செய்யறது வந்து கடமைக்கா ஏதோ கடமுறைக்குன்னு செய்யறதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி இப்ப நமக்கு அது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, எதை நீங்க செஞ்சாலுமே அதை நீங்க ஈடுபாடோட செய்யுங்க. நமக்கு அதான் நம்ம செய்ய வேண்டியது தான் டெர்மினாலஜியை போய் நம்ம கிளாரிஃபை பண்றதோட நம்ம செய்ய வேண்டியதை ஈடுபாடோட செய்யுங்க. நமக்கு வந்து கவனம் வந்து செயல்ல தான் இருக்கணும், அதனுடைய விளைவுகள் சிலது நம்ம செய்யணும்னு ஈடுபாடோட செய்யணும்னு நினைப்போம், செயலர் ஆயிடலாம், சரியா செய்ய முடியாம போயிடலாம், வருத்தத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடலாம். முடிஞ்சது எல்லாத்தையும் முடிஞ்சதாக விட்டுட்டு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே. இப்போ நம்ம புறத்துல வந்து நல்லா வாழ்றதுக்கு நமக்கு சில அதீத சக்திகளுடைய ஆற்றலோ உதவியோ தேவையாங்க? அதீத சக்தியினுடைய ஆற்றல் இருந்தா நல்லதுதான், அந்த அதீத சக்தியினுடைய ஆற்றலோட மோசமான செஞ்சிடக்கூடாது. அப்படி அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா அதீத சக்திகள் சம்பந்தமான சில இது இதுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுல இருக்கு. அதனால ஏன்னா அதீத
நம்ம வந்து அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தேவை இல்லாமலே நம்மளால நல்லா வாழ முடியும் புறத்துல அப்படிங்கறது. நம்ம நம்ம அப்படிதான் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எது அவைலபிளா இருக்க சக்தியை வச்சு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம பண்ணணும். இப்ப அதீதமான சக்திகளுக்கும் சொல்ல போனா இறை சக்தியை தான் இருக்குன்னா அது நல்லாவே செஞ்சிருந்துக்கலாம் இல்லையா? இப்ப நமக்கு நம்ம கையில தானே நம்முடைய சக்தியை நம்பி தானே அந்த உலகமே நம்ம கையில தானே இருக்கு. ஆனா நம்ம கையில என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம செஞ்சோம். அதீத சக்தின்னா அதீத சக்தி ஏற்கனவே செஞ்சிருந்துருக்கோம். செய்து ஒரு பிரச்சனை இல்லாமல் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அதனால நம்ம அதீத சக்தி பொறுப்புகளை எல்லாத்தையுமே கொடுக்காதபடி நமக்கு கையில உள்ள சக்தியை நம்ம நல்ல முறையில செய்யறதுதான் நமக்கு அதான் நமக்கு பிராக்டிக்கலா உள்ளது. இப்போ இந்த புரிதலை வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பட் இதை தவற விடுறது வந்து சாத்தியமாங்க புரிஞ்ச பிறகு. இது புரிஞ்ச பிறகு இந்த புரிதல் ஏன்னா இது வந்து நம்ம இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிறோம். இன்டெலக்சுவலா இதுதான் கரெக்ட்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால அது இன்டெலக்சுவலா நீங்க இது தப்பு நீட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தா தான் நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். அதனால இன்டெலக்சுவலா இதுல தப்பு நீட்டு யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கடைசி வரைக்கும் அது கடைசி வரைக்கும் பூர்ணமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா நம்ம வந்து ஏதோ பிரச்சனை உள்ளோம் மாட்டிக்கிட்டோங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாத்தாது. பிரச்சனைனால உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படலாம். அந்த அந்த கஷ்டத்தை இருந்துச்சுன்னா அதான் நம்ம சொல்ல இந்த சிகிச்சை மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதும் கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னு சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இப்போ நான் ஒரு நேத்து வந்து இந்த என்லைட்டன்மெண்ட் பர்சன் என்லைட்டன்மெண்ட் ஆனவங்களுடைய ஒரு 12 விதமான ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு ஒரு நிறைய குணாதிசயங்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அப்படி இருந்தாதான் என்லைட்டன்டா இல்ல நான் சும்மா ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இதை சொல்றேன். அதாவது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப லவ்விங்கா இருக்கிறது கம்பாஷனேட்டா இருக்கிறது சுயநலம் இல்லாம இருக்கிறது இமோஷனலா வந்து ஒரு சமநிலையில இருக்கிறது பொறுமையா ஒரு புரிதலோட இருக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிறது இந்த ஒரு ஓபன் மைண்டடோட அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு மன உறுதியோட இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைவனுடைய அந்த மாதிரி ஒரு குணங்கள் அப்புறம் வந்து எப்பயுமே அவங்களுடைய ஒரு ஹெல்த் ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு ஒரு கேரோட அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல வந்து ரொம்ப கமிட்டடா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து சில பல டிமாண்ட்ஸ் இருக்கு என்லைட்டன் பர்சன் மேல. ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க இதெல்லாம் இருக்கிறவங்கதான் என்லைட்டன்டா என்லைட்டன்மென்ட்னாலே நாம வந்து வேற மாதிரி சொல்லணும் அந்த மாதிரியே சொல்லல. உங்களுடைய உங்களுடைய இயல்புகளுடைய அம்சம் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி உள்ளதும் இப்ப நீங்க வந்து ஒரு ஏதாவது நேரத்துல தோவப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் நமக்கு வந்தா தான் அந்த சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியும். அதனால நம்ம வந்து எப்பவுமே அந்த சமநிலையிலே இருந்தோம்னா சூழ்நிலை கூட மெயின்டைன் பண்ண முடியாது அது சரியான முறையில ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால அது அவங்க வேற ஏதோ வகையில சொல்லியிருக்கிறாங்க. நம்முடையது என்னன்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது மட்டும்தான் அந்த முடிவை தான் நம்ம என்லைட்டன் பண்ணி சொல்றோம். சொல்லும் பொழுது லிபரேஷன்ங்கிறதே மைண்ட் வந்து லிபரேட் ஆகி போறோம் அந்த மாதிரிதான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம நிறைய காலங்காலமா நிறைய விதமான டெபினிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லா டெபினிஷன் போட்டு நம்ம பார்க்கணும்னா அது பிராக்டிக்கலான என்லைட்டன்மெண்டா இருக்காது. பிராக்டிக்கல் என்லைட்டன்மெண்ட் பிராக்டிக்கல் லிபரேஷன் என்னங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது நம்ம லைஃபோட சேர்ந்ததாயிடும். இல்லைன்னு சொன்னா நம்ம லைஃப் வேற அந்த இது அந்த கான்செப்ட் வேறங்கிற மாதிரி எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு இடம் கொடுத்து வர்றத வர்றபடி ஏத்துக்கிறது தான். அதுல வந்து நம்ம அந்த ஒரு ரிஃபைண்டா ஒரு இமேஜ் திணிக்கப்படுது இல்லையா அது வந்து ஒரு உண்மையானது இல்ல என்லைட்டன் பர்சனுக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது தான். எந்த விதமான சில மனோரீதியா இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லும் போதே இதே ஒண்ணு மெயின்டைன் பண்ணணும்ங்கிற மாதிரி தளம் வந்துருது. எல்லா இது கூட வரதான் செய்யும் எல்லா விதமான எமோஷன்ஸும் வரதான் செய்யும். அதனால அது மொத்தத்துல என்ன எமோஷன் வர்றதே வந்து சூழ்நிலைக்காக வர்றது. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு
தேவையானதான் செய்யும். அதனால இப்ப நாம வந்து ஒரு ஞானின்னு சொல்லி நீ உலகத்தோட்டே ஒதுங்கி தனியாவே உட்காந்துக்கான்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லல. நீ எல்லா வேலையும் செய்யலாம், எல்லா வேலைக்கும் நீ தகுதியானவன் தான்ங்கிற மாதிரிதான் நம்ம இது பண்ணும் பொழுது எல்லா விதமான எமோஷனுமே தேவைப்படும். சரணாகதி எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும்பொழுது எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறதான் சரணாகதிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி வரும்பொழுது நாம வந்து செயல்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து அந்த செயல்களை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நம்ம செயல்படுற தகுதிக்கு வந்துடுறோம். சரணாகதிங்கன்னா வேற ஏதோ வகையில எடுத்துக்க கூடாது, அதான் டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான். அக்செப்ட் பண்ணிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற இதுக்கு நம்ம போயிடும். மனசமாதானத்துக்காக சொல்றதுதான், மனசமாதானத்துக்காக எல்லாமே விதிக்கப்பட்டபடிதான் நடக்குது, அந்தந்த நேரப்படி அதை நடக்கும்போது ஒரு மனசு வந்து சமநிலைக்கு போயிடும். இப்ப இதெல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். விதிப்படி நடக்குது, எல்லாமே இறைவன் செயல்படி நடக்குது எல்லாம் கூட நீங்க ஒரு ட்ரீட்மெண்டா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மைண்ட் வந்து ஒரு சமநிலைக்கு போயிடும். அப்ப சமநிலைக்கு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான் அதை எடுத்துக்கிறோம். மற்றபடி அதுக்காக எல்லாத்தையுமே அந்த நேரப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தோம்னா செயல்கள் தான் நம்ம முடங்கி போயிடும். செயலுக்கு நம்ம வந்து இம்மிடியா நம்ம ரிசல்ட் வரணும்ங்கிற எண்ணம் தான் இருக்கணும். ஒழிய வர்ற நேரத்துல வரணும்னு சொல்லி எடுக்கிறது ஒரு மனசமாதானத்துக்காக நம்ம சொல்றோம். அந்த செயலுக்காக நம்ம போய் நடக்கிறபடிதான் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. நீங்க அங்க வந்து உடனடியா நிகழணுங்கிற ஒரு பயிற்சியிலதான் நம்ம சார். செயலுக்கு நல்ல செயலை செய்யறதுக்கு எதுனாலும் சரியான நேரம் நல்ல செயல் செயல் செய்யறதுக்கே வந்து நம்ம இத ஆர்வத்தோட தான் செய்யணும், வெற்றி கிடைக்கும்ங்கிற ஒரு எண்ணத்தோட தான் செய்யணும், நடக்கிறபடிதான் நடக்கும்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இன்னும் ஒரு செயலுமே செய்ய முடியாது. இப்போ இந்த புரிதல் வந்து மத்தவங்களோட பகிர்ந்துக்கும் போது டூஸ் அண்ட் டோன்ட், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒரு டாமினன்ஸ் இல்லாம நம்ம வந்து ஒரு சஜஸ்டிவா கம்யூனிகேட் பண்ணணும்னு இன்னும் வேற ஏதாவது ஒரு அறிவுரை இருக்காங்க இந்த புரிதலை வந்து மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது பகிரும்போது? இல்ல, அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னாலே அது அடுத்த கட்டம். முதல்ல நம்ம வந்து நாம புரிஞ்சுக்கணும்ங்கிறது மெயின். அவங்களுக்கு ஏதாவது சஜஸ்டிவா சொல்லலாம். சிலவங்க வந்து பிரச்சனையில இருப்பாங்க, அந்த பிரச்சனையில இருந்து விடுபட தெரியாம இருப்பாங்க. அப்ப எப்படி விடுபடலாம்ன்றத நீங்க சொல்லி கொடுங்க. ஞானங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றத சொல்லணும். ஏன்னா பிரச்சனையில என்னன்னு சொன்னா எல்லாமே பிசிக்கல் பார்ட் சைக்கலாஜிக்கல் பார்ட்னு ரெண்டா இருக்கு. சைக்கலாஜிக்கல் பார்ட்ல இருந்து முதல்ல விடுபட்டுருங்க. அதுல உள்ள வருத்தமோ டென்ஷனோ இருந்தீங்கன்னா அதை ஃப்ரீயா எடுத்துருங்க. அது இருந்தா இருந்துட்டு போட்டுங்க, அதை நீங்க மைண்ட் பண்ணாதுங்க அப்படின்ட்டு சொல்லி சைக்கலாஜிக்கல் பார்ட்டை கீழே போடுறதுக்கு கற்றுக் கொடுங்க, பிசிக்கல் பார்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம். ரொம்ப நன்றிங்கய்யா. இது நாம வந்து கேள்விகள் நம்ம சரி என்னங்கய்யா இதான் நம்ம முன்ன முடிச்சிடலாம். நாம என்ன கண்டினியூ பண்ணனும்னா இன்னொரு நாள் போறோம். ஆ சரிங்கய்யா, முடிச்சிடலாம்ய்யா. மலர்ந்த மலர்கின்ற மலர போகின்ற எல்லா ஞானிகள் சர்வாவும் நன்றி. ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. நம்ம இந்த செஷன் நம்ம முடிச்சுக்குவோம். ரெக்கார்டிங் வந்து நான் க்ளோஸ் பண்றேன். அனைவரும் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்து வணங்கி இதை நிறைவு செய்கிறோம்.